பழமையான ஆயிரத்து அறுநூறு கட்டடங்களை உடனடியாக இடிக்க உத்தரவிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் பழமையான கட்டடங்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் முதற்கட்டமாக ஆயிரத்து அறுநூறு பழமையான பள்ளி கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உடனடியாக இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நம்ம செக்ஷுவலாக அப்யூஸ்மெண்ட் ரிலேட்டடாகவும் அதே போன்று இந்த ஓல்டு பில்டிங்ஸை இடிக்கின்றது விஷயமாகவும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாகவே நாங்கள் பல ரிப்போர்ட் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் அதுக்கான ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த எத்தனை ஸ்கூல்ஸுன்னு அதை வாங்கி அவங்க அந்த மாவட்ட ஆசிரியர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பள்ளிகள் இன்றைக்கி வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அதெல்லாம் உடனடியாக டெமாலிஷ் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த பணிகள் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஜனவரி மூன்றாவது வாரத்தில் திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்பட்டு ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் பொது தேர்வுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் ஆசிரியர் இடமாறுதல் கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு இரண்டு நாட்களில் வெளியாகும் என்றும் இடமாறுதலுக்கு பின் நியமனங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்